மாடல் பேப்பர்ல 13வது எம்சிக்யூ என்ன மாடல் பார்ப்போம். எனர்ஜெடிக்ஸ் குறிய கேள்வி 13வது எம்சிக்யூ. எனர்ஜெடிக்ஸ் குறிய கேள்வி சில சந்தர்ப்பங்களில் ஷார்ட்டாக எம்சிக்யூ எப்படி செய்யறேன் விளக்கத்தை சொல்லித்தாருன்னா அந்த விளக்கத்தை வச்சுக்கொண்டு கணக்கு செய்யலாம். ஓகே, இப்ப தரவுகள் தரப்படுறதுக்கு ஏற்றவாறு தாக்க வெப்பம் கணிக்கும் போது சக்கரமலம் வரைஞ்சி பெருசாக யோசிக்கணும் என்ற அவசியம் இங்கே இல்லை. தாக்க முறையில் தாக்கத்தை பயன்படுத்தி தாக்க முறையில நேரடியாக எப்படி வெப்ப உரை மாற்றம் கணிப்பது சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான் இருக்கு. சரியா பிள்ளை? அப்ப இந்த இடத்துல வந்து தரப்படுகின்ற தரவு கேட்டவாறு அங்க அதுக்கு விடையளிக்கிற விதம் வந்து வேறுபடும். தரப்படுகின்ற தரவுகளுக்கு ஏற்றவாறு ஒன்று 13வது சிக்கலாம். அதுல வந்து தரப்பட்ட தரவுல தோன்றல் வெப்ப தரவுகள் தரப்பட்டிருந்தா ஒரு தாக்கத்துக்குரிய வெப்ப உரை மாற்றம் விளைவுகளுக்குரிய தோன்றல் வெப்பம் செய தாக்கிகளுக்குரிய தோன்றல் வெப்பம் இந்த சமன்பாட்டில இருந்து கணிக்கப்படும். தோன்றல் வெப்ப தரவுகள் தரப்பட்டிருந்தது. அடுத்து தகன வெப்ப தரவுகள் தரப்பட்டிருந்தா தாக்கிகளுக்குரிய தகன வெப்பம் எம்சிக்கு பயன்படுத்துற ஷார்ட்கட் உரையில தாக்கியலுக்குரிய தகன வெப்பம் இதெல்லாம் நாம ஏற்கனவே செகண்ட் பார்ட்ல செய்யக்கூட முடிவெடுக்கப்பட்ட விடயங்களை வச்சுதான் உங்களுக்கு சொல்றது. எம்சிக்யூல நேரடியாக கணிப்பதற்கு பயன்படுத்துகிற விடயங்கள் தாக்கியலுக்குரிய தகன வெப்ப தரவிலிருந்து விளைவுகளுக்குரிய தகன வெப்ப தரவை கணிக்க. அடுத்தது தாக்க வெப்பம் அடுத்தது கணிக்கிறது பிணைப்பு பிரிகை வெப்ப உரை தரவுகளை பயன்படுத்தி கணிக்கிறதா தாக்கியலுக்குரிய பிணைப்பு பிரிகையில இருந்து அதுக்கும் இந்த முறையில தான் செய்யணும். தோன்றலுக்கு மட்டும்தான் விளைவுல இருந்து தாக்கி இதெல்லாம் எம்சிக்கு தான் பயன்படுத்துறது. செகண்ட் பார்ட்டுக்கு பயன்படுத்துறது சரியா? தாக்கியலுக்குரிய தகன வெப்ப தரவுகள் இருந்து விளைவுகளுக்குரிய தகன வெப்ப தரவு இதை கழிச்சீங்கன்னா சரி ஓகே இந்த விதத்துல அதை செய்து கொடுத்து போகணும் சரியா? அப்ப இதுல இந்த மாடல்ல இருக்கிற வினாக்களான எனர்ஜெடிக்ஸ் கேள்வியில் வந்து 2020 இருக்கிறது 13வது எம்சிக்யூ. நான் மாடல் பேப்பர்லயும் 13வது எம்சிக்யூ 2019 16வது எம்சிக்யூ. அந்த எம்சிக்யூ என்னன்னா சமநிலையோட சம்பந்தப்பட்ட விட டெல்டா ஜி டெல்டா எஸ் என்ட்ரோபி என்ட்ரோபி அடுத்தது கிப்சக்தி அதோட சம்பந்தப்பட்ட விடைய அதாவது டெல்டா ஜி சமன் டெல்டா எஸ் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் இந்த காரணிகள் என்னென்னத்துக்கு ஏற்றவாறு மாற்றம் அடையும் அதாவது டெல்டா எச்சும் டெல்டா எஸ் வந்து வெப்பநிலையை சாராதவை வெப்பநிலையை சாராதவை வெப்பநிலை மாறினாலும் எந்த வெப்பநிலையிலையும் ஒரே பெருமானத்தை போட்டு பிரதிட்டு கொடுக்கலாம் நியம பெருமானத்தை போட்டு விடையை கொடுக்கலாம். ஆனால் டெல்டா ஜி வெப்பநிலையில் தங்கியிருக்கும் வெப்பநிலையை சார்ந்திருக்கும் இந்த இடத்துல பிள்ளைகள் இங்க கணிக்கும் போது ஒரு சமநிலையாக இருந்தா சமநிலை தாக்கமாக இருந்தா சமநிலை தாக்கமாக இருந்தா டெல்டா ஜி வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த கண்டிஷனை பிள்ளைகள் சமநிலை தாக்கம் ஒரு நிலை மாற்றங்கள் அடிப்படையாக வச்சுதான் கேள்வி எளிமையாக இருக்கு. நிலை மாற்றங்கள் நிலை மாற்றங்கள் நிலை மாற்றம் என்று சொல்றது திண்மம் திரவமா மாறுறது உருகல் திரவம் வாயுவா மாறுது ஆவியாறு திண்மம் வாயுவா மாறுது பதங்க மாறுது அப்படியான நிலை மாற்றங்கள் சந்தர்ப்பங்கள் வந்து டெல்டா ஜி பூஜ்ஜியமா இருக்கும் அதன் அடிப்படையில் அந்த கேள்விகளை செஞ்சுட்டு போகலாம். இப்ப மாடல் பேப்பர்ல இருவினா பிணைப்பு பிரிகையோட சம்பந்தப்பட்ட வினா மாடல் பேப்பர் 2021 13வது எஞ்சிக்கு அதுல தரப்பட்டிருக்கிற தரவுகள் சிஹெச் சிசி சி டபுள் பவுன் சி ஹெச்ஹெச் ஆகிய பிணைப்புகளின் சராசரி பிணைப்பு பிரிகை பெருமானங்கள் முறையே 414 347 615 435 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் என தரப்பட்டிருப்பின் ஒரு தாக்கம் ஒன்று தந்திருக்கீர்கள். அந்த தாக்கம் என தாக்கத்தின் வெப்பவுரை மாற்றம் என்ன இப்பதான் சொன்னேன். பிணைப்பு பிரிகை சம்பந்தப்பட்ட எம்சிக்கு வினாக்களுக்கு விடையளிக்கிறன பிணைப்பு பிரிகை தரவுகள் சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு தாக்கிய பிணைப்பு பிரிகையிலிருந்து விளைவிடுதலின் கழிக நேரடியாக விடையளிக்கப்படலாம். ஆகவே தரப்பட்டிருக்கிற தாக்கத்துல என்னென்ன பிணைப்புகள் இருக்கு சம்பந்தப்படுத்தி அதை எடுக்கலாம். அதாவது சி டபுள் ஒன் சில சிஹெச் டூ சிஹெச் டூ ஒன்று இருக்கிறது அடுத்து ஹெச் டூ மூலக்கூறு விளைவு சிசி பிணைப்பு C
CH பிணைப்புல வந்து மூன்று CH பிணைப்பு இருக்கிறது, இதுலேயும் மூன்று CH பிணைப்பு இப்படி வரும். ஆகவே இதுல தாக்கில என்னென்ன பிணைப்புகள் இருக்கோ அதுக்குரிய பிணைப்பு பிரிகை வெப்பவுகை. ஆகவே தாக்க வெப்பம் கணிக்கிறதா இந்த ஐடியாவை எடுக்கலாம். தாக்கில என்னென்ன பிணைப்புகள் இருக்கிறதோ அதுக்குரிய பிணைப்பு பிரிகை. தாக்கில இருக்கிற பிணைப்பு பிரிகைன்னு எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், CH பிணைப்பு 4, அடுத்து சிசி பிணைப்பு கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பன் 1, அடுத்து HH பிணைப்பு 1 இப்படி இருக்கிறது. அதுல இருந்து விளைவுக்குரிய பிணைப்பு பிரிகையை கழிக்க, விளைவில் இருக்கிற பிணைப்பு பிரிகை ஒப்பவுகிறேன் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், 6 CH பிணைப்பு பிளஸ் 1 சிசி பிணைப்பு இப்படி இருக்கிறது. இதை கழிக்கலாம் பாருங்க. பெருமான் பொதுவாக தன்னை சந்திருக்கிறது 6 CH பிணைப்பு, இதுல 4 CH பிணைப்பு களிவட்டம். களிவட்டா மிச்சமா வாரது வந்து இங்கே சி டபுள் ஒன் சி பிணைப்புக்குரிய பிணைப்பு பிரிகை, ஹெச் ஹெச்சுக்குரிய பிணைப்பு பிரிகை மைனஸ் அங்கால 2 CH பிணைப்பு பிரிகை வெப்பத்தை கழிக்கணும் சிசி பிணைப்புக்குரிய பிணைப்பு பிரிகை. இப்ப நேரடியாக இருக்கிறது இப்படியே இருக்குங்க. சரி, வெப்ப ரசாயன சக்கரமோ வேற ஒன்று முறைகளும் செய்ய தேவையில்லை, நேரடியாக எரிசிபிக்கு செய்ய பிள்ளைகள் விளைவு தாக்கிக்குரிய பிணைப்பு பிரிகையிலிருந்து விளைவுக்குரிய பிணைப்பு பிரிகையை கழிக்கப்படும். இரட்டை பிணைப்பு காபன் இரட்டை பிணைப்பு காபனுக்குரிய பிணைப்பு பிரிகை பெருமானம் 615 நிதரப்பட்டிருக்கிறது. 615 HH பிணைப்புக்குரிய பிணைப்பு பிரிகை பெருமானம் 435 நிதரப்பட்டிருக்கிறது. மைனஸ் 2 தர CH பிணைப்புக்குரிய பிணைப்பு பிரிகை பெருமானம் வந்து 414, அதில் தந்திருக்கிறது வச்சு விடையிறது. சிசி பிணைப்புக்கு வந்து 347, இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா விடை எடுக்கலாம். ஓகே, இது ரெண்டையும் கூட்டுவோம். சைபர் ஒன்று மிச்சம் 4 3 5 10 1010 சைபர், அதை ரெண்டாவது பிரிக்க போட்டால் அதோட கூட்டுங்க. 4 2 8 8 மேலும் 15 ஒன்று மிச்சம் 2 6 7 8 8 3 11 ரைட். ஆகவே மைனஸ் 50 போனால் 125 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 மைனஸ் 125 நியமத்தகன வெப்பவுகை பெருமானம் தரப்பட்ட என்ன செய்யும் பிள்ளைகள், தாக்கியலுக்குரிய தகன வெப்பத்திலிருந்து விளைவுகளுக்குரிய தகன வெப்பத்தை கழிச்சா நேரடியாக அப்படி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தகன வெப்ப பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறது. CH3OH இன் ஆவியாக்களின் வெப்பவுகை பெருமானம் பிளஸ் 37 கண்டிருக்கிறது. ஆகவே வாயு நிலையில் உள்ள CH3OH இன் ஒரு மூலின் ஆக்க வெப்பவுகை பெருமானம் நிகழ்வு. அப்ப தரப்பட்ட தரவுகள் CH3OH திரவத்துக்குரிய ஆவியாக்கல் வெப்பவுகை தரவு தரப்பட்டிருக்கிறது. கேட்ட கேள்வி, வாயு நிலையில் உள்ள CH3OH ஒரு மூலின் ஆக்க வெப்பவுகை நிகழ்ந்திருக்கிறது, அதை பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல வாயு நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்குரிய தோன்றல் வெப்பவுகை அப்படி என்றா, கார்பன் திண்மத்திலிருந்தும் H2 கேஸில் இருந்தும் வந்து CH3OH என்ன உருவாகும் இந்த இடத்துல, CH3OH என்ன உருவாகும் இடத்துல, அதை கேஸ் உருவாகும் என்று வச்சுக்கோ. இதுக்குரிய வெப்பவுகை தான் கேட்டு வைக்கிறது, சரியா? இதுக்குரிய வெப்பவுகை பெருமானம் தான் கேட்டு வைக்கும். இதுக்குரிய வெப்பவுகை பெருமானம் எடுத்தீங்கன்னா சமப்படுத்தினா கார்பன் 1 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் வரும் O2 கேஸ் இப்படி எடுக்கலாம். இந்த தாக்கத்தோட அதுல அதை திரவமாக மாற்றுறது, திரவ நிலை ஆவியாதலும் தரப்பட்டிருக்கிறது. CH3OH ஆவியாதல் வெப்பவுகை தரப்பட்டிருக்கிறது. CH3OH திரவம் என்னவாக மாறுறது, CH3OH கேஸாக மாறுறது. இதுக்குரிய பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. இது கேள்வி, இதுக்குரிய பெருமானம் தந்திருக்கிறது பிளஸ் 37 37. இதோட சமன்பாடு, இதோட சமன்பாடு மைனஸ் 37 எடுத்தீங்கன்னா மாற்றி ஏன் எடுக்க போறா, நமக்கு தரப்பட்டிருக்கிற தகன வெப்ப தரவுகளுக்குள்ளேயே CH3OH திரவத்துக்குரிய தகன வெப்பம் தான் தந்திருக்கு. ஆனா கேள்வி கேட்டிருக்கு
CH3OH கேஸுக்குரிய தோன்றல் வெப்ப சமன்பாட்டுக்குரிய தோன்றல் வெப்ப பெருமானம் கேட்டு இருக்கு. அதைத்தான் இருக்கு, இதுக்கு தான் கேட்டு இருக்கு. இதுக்கு நாம டெல்டா எச் பெருமானம் வந்து குறிப்போம். இதைத்தான் காண போறோம், தோன்றல் வெப்பம் டெல்டா எச் எஃப் தீட்டா பெருமானம் வந்து குறிப்போமே. ஓகே, தீட்டா பெருமானம் தானே, ஓகே, 29 டிகிரி தீட்டா பெருமானம், ஓகே, நோட்டல் தீட்டா பெருமானத்தை குறிக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் வச்சு திரவத்தாக்குள்ள கொண்டு வந்தா ஒரு திரவம் சம்பந்தமா தாக்கத்தை உருவாக்கலாம். திரவம் சம்பந்தமாக உருவாக்கப்படுகின்ற தாக்கத்துல தாக்கியலுக்குரிய தகன வெப்பம் செய்ய விளைவுகளுக்குரிய தகன வெப்பம் நேரடியாக செஞ்சுட்டு போகும். அதுக்காக என்ன செய்யப்படுறது, இந்த ரெண்டாவது தாக்கத்தை மாற்றணும். அதாவது CH3OH கேஸ் இஞ்சால இருக்க CH3OH திரவமாக மாற்றப்படும். அப்ப இதுக்குரிய பெருமானம் -37, இதுக்குரிய டெல்டா எச் பெருமானம் -37 கிலோஜூல் 3-1. இதை மாத்திட்டு 1:3 ரெண்டு தாக்கத்தை கூட்டுவோம். பாருங்க படிவம் O2 கேஸ் கார்பன் திண்மம் 2H2 கேஸ், அதோட விளைவு இதுல CH3OH கேஸ் வெட்டுப்படும், திரவம் அங்காடப்படும். இதுக்குரிய வெப்ப உலரை பெருமானம் என்ன வருகிறது, டெல்டா எச்எஃப் தீட்டா பிளஸ் -37, இது ரெண்டையும் கூட்டுன பெருமானம் செஞ்சு வரும். இது ரெண்டையும் கூட்டுன பெருமானம், டெல்டா எச்எஃப் தீட்டா -37 இரண்டையும் கூட்டுன பெருமானம் வரும். இந்த ரெண்டையும் கூட்டுன பெருமானத்தை அங்க பிரதிட்டு போட்டு இப்ப நாம கணிக்க வேண்டியது இதுக்குரிய CH3OH கேஸுக்கான தோன்றலப்பை தான் கணிக்கணும். ஆனா இருந்தும் CH3OH திரவம் சம்பந்தப்பட்டிருக்கு, தரவுல தந்தது தகன வெப்ப தரவுல CH3OH திரவத்துக்குரிய தகன வெப்ப தரவு தான் தரப்பட்டிருந்தது. ஆகவே இந்த தாக்கத்துக்குரிய வெப்பவுரை மாற்றத்தை கணிக்கணும்னா அது டெல்டா எச்எஃப் -37. சரியா, இது தகன வெப்பம் தந்ததால தாக்கியலுக்குரிய தகன வெப்பம் என்னென்ன தாக்கி இருக்கிறது, கார்பன் இதுக்குரிய தகன வெப்பம் பிளஸ் 2H2 அதுல தகன வெப்பம், O2 தகன வெப்பம் வருமா வராது, மைனஸ் விளைவுகளுக்குரிய தகன வெப்பம், விளைவு என்ன CH3OH இப்படி செய்ய பழகின் திரவம். சரியா, அப்ப இந்த தாக்க வெப்பத்துக்கு என்ன விட வரணும், டெல்டா எச்எஃப் தீட்டா -37 தான் வரணும். இதுக்குரிய கார்பனுக்குரிய தகன வெப்ப பெருமானம் தரப்பட்டிருக்கிறது கார்பனுக்கு 393 பிளஸ் 2 தர H2 தகன வெப்ப பெருமானம் -286 சய CH3OH திரவத்துக்குரிய தகன வெப்ப பெருமானம் தரப்பட்டிருக்கிறது 726 மைனஸ், அது பிளஸ் ஆக மாறும் 726. ஆகவே இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா CH3OH கேஸுக்கான தோன்றல் வெப்ப பெருமானம் வரும், பிளஸ் 37 பிளஸ் 37 மாறும், அதோட அங்க பிளஸ் 726 இருக்கிறது, மைனஸ் 393 ரெண்டாவது பெருக்குனா 6 12 1 16 17 ஒன்று மிச்சம் 2 4 5 572 இது ரெண்டையும் கூட்டுனா 13 1 5 6 763 சய இது ரெண்டையும் கூட்டினா 5 6 8 9 அவை விட மைனஸ் வரும், மைனஸ் லவர்களை விட கழிச்சிங்கன்னா 2 202 -202 கிலோஜூல் 3-1 இதுக்குரிய விட -202 கிலோஜூல் 3-1 இப்படி வடிவா செய்ய பாருங்க. தரவு கேட்டுவாள் என்ன செய்யணும் புள்ளி அந்த மாத்திரம் பாருங்க, CH3OH திரவத்துக்கான தகன வெப்பம் தான் தரவுல தந்தது, திரவத்துக்கான தகன வெப்பம் தான் தந்தது. ஆனா கேட்ட கேள்வி கேஸுக்குரிய தோன்றல் வெப்பம் கேட்டிருக்கிறது, அவ அந்த சமன்பாடையும் வச்சு ஆவியாளர் வெப்பம் இடையில தரவு தந்திருக்கேன், அது ரெண்டையும் வச்சுக்கொண்டு இப்ப நான் திரவத்தை பயன்படுத்தி ஒரு சாம்பாடு உருவாக்குறேன். இந்த சாம்பாட்டுக்குரிய தாக்க வெப்பம் தகன வெப்பத்தை அடிப்படையா வச்சு நேரடியாக கணிக்கிறேன்டா, தாக்கிக்குரிய தகன வெப்பம் செயற்படையக்கூடிய தகன வெப்பம் போட்டு நீங்க கழிச்சு விடை எடுக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த வினா 2019 16 2019 இருக்கிறது 16 ஒரு திரவத்தின் ஆவியாக்கலின் வெப்ப உலரை மாற்றம், இப்பதான் சொன்ன நிலை மாற்ற வெப்ப உலரை இதுல பார்க்கலாம் வடிவம். நிலை மாற்ற வெப்ப உலரைனா சமநிலை தாக்கம், அதுல டெல்டா ஜி பூஜ்ஜியமாக இருக்கு. ஒரு திரவத்தின் ஆவியாக்கலின் வெப்ப உலரை மாற்றமும்
ஆவியாக்கள் என்ட்ரோபி மாற்றமும் முறையே தரப்பட்டிருக்கிறது. திரவத்தின் கொதிநிலை என்ன கேட்டு திரவத்தின் ஆவியாக்கள் வெப்பநிலை மாற்றம் வந்தா H2O இல்ல சாரி ஒரு ஏ என்ற திரவம் எடுக்கும். ஏ என்ற திரவம் வந்து வாயுவாக மாறுறது. ஆகவே இதுக்குரிய டெல்டா ஜி பெருமானம் பூஜ்ஜியம். ஆகவே டெல்டா ஜி சமன் டெல்டா எக்ஸ் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். ஆகவே டெல்டா எக்ஸ் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ்க்கு பூஜ்ஜியம் என்று வரும். இதுல இருந்து வெப்பநிலையை கேட்டிருக்கிறது. வெப்பநிலையை எடுத்தீங்கன்னா டெல்டா எச்சிங்கில் டெல்டா எஸ் என்று விட எடுப்பீங்க. டெல்டா எச்சுக்குரிய பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. என்ட்ரோபி மாற்றம் முறை ஆவியாக்களின் வெப்பநிலை மாற்றமே இதற்கு மாற்றம். வெப்பநிலை மாற்றம் 45 கிலோ ஜூலன் இருக்கிறதால 45 தர 13 ஜூல் 3 மைனஸ் வந்து குறிப்போம் ரைட். கீழே டெல்டா எஸ்ஸுக்குரிய பெருமானம் 90 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. 90 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. இதில் மூல் மைனஸ் 1 ஜூல் ரெண்டு மட்டுப்படும். ரெண்டு மட்டுப்படத்தை வச்சு 92 1002 45 92 ரெண்டு தான் 1000 பிரித்தா 500 கெல்வின் வரும். இதில் இருக்கிறது பாலசியில் அன்பழக்கம் இருக்கிறது 500 கெல்வின் இதுக்குரிய உழவர் ஓகே ஓப்பன்லே பாலிசிக்கு மாத்திரீங்க என்றால் 500 கழிச்சிங்க என்றால் 227 பாலிசி. இதுல பொதுநிலை ஏ இந்த திரவத்துக்குரிய பொதுநிலை 227 பாலிசி இப்படி விளக்கிறது. நிலை மாற்ற வெப்பநிலையில் ஒரு சமநிலை ஆகிய டெல்டாக்கி 0 எடுக்கும் ஓகே. அடுத்த வீடியோவில் வந்து இதில் தொடர்ச்சியாக 14 பார்ப்போம்.